ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருநகரியிலே திருவத்தியாயின உற்சவம் பகல் 10. இன்றைய தினம் 4ஆம் திருநாள். இன்றைய தினத்தினுடைய அனுபவத்தை இப்பொழுது பார்க்கலாம். நம்மாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர். அவருடைய வைபவம் யாராலும் சொல்லி தலை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாகவே இந்த அத்யயன உற்சவம் என்பது நடத்தப்படுகிறது. முன்பே சொன்னதே போலே இது திருமங்கை ஆழ்வாராலே தொடங்கப்பெற்றது. திருவரங்கத்திலே திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளியிருந்த காலத்திலே நம்பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு என்று ஒரு உற்சவம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஏற்படுத்தின உற்சவம். அக்காலத்திலே நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியிலிருந்து திருவரங்கத்துக்கு பெரிய கோயிலுக்கு புறப்பட்டு செல்வார். பெரிய கோயிலிலிருந்து அடியார்கள் கைங்கரியவரர்கள் எல்லாரும் இங்கே வந்து ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு செல்வார்கள். 10 நாட்கள் உற்சவம் நடக்கும். அக்காலத்திலே நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு மட்டுமே அந்த உற்சவம் என்று இருந்தது. காலப்போக்கிலே அந்த உற்சவமானது நடவாமல் நின்று போனது. பிற்பாடு ஸ்ரீமன் நாதமுனிகள் வந்து ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை கேட்டு அந்த ஆழ்வாருடைய வைபவத்தை புரிந்து கொண்டு ஆழ்வார் திருநகரிக்கு வந்து கணினிஞ்செழுத்தாம்பு பிரபந்தத்தை பலமுறை யோகத்திலே இருந்து ஆழ்வார் திருமுன்பே விண்ணப்பம் செய்து ஆழ்வாரை சாட்சாத்கரித்து, அதாவது தன்னுடைய மனக்கண்ணாலே ஆழ்வாரை கண்டு அந்த ஆழ்வாரிடத்திலிருந்தே ஆழ்வாருடைய பிரபந்தங்கள், மற்ற ஆழ்வாருடைய பிரபந்தங்கள், அவற்றினுடைய அர்த்தங்கள் இவற்றையெல்லாம் பிரசாதமாக பெற்றார். அவர் திருவரங்கத்திலே மீண்டும் இந்த உற்சவத்தை ஏற்படுத்தினார். விட்டுப்போன அத்யயன உற்சவத்தை அவர்தான் வந்து தொடங்கினார் மீண்டும். அப்பொழுது நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் மட்டும் இல்லாமல் இந்த உற்சவத்தை 20 நாட்கள் கொண்டாடலாம் என்று அக்காலத்திலே ஏற்பாடு செய்தார். வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு 10 நாட்கள், வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் என்று அப்படித்தான் அந்த உற்சவம் ஸ்ரீமன் நாதமுனிகள் காலத்திலே ஏற்பட்டது. அதற்கு பிறகு பராசர பட்டர் காலத்திலே அவர் மேற்கே சென்று திருநாராயணபுரத்திலே மாதவாச்சாரியர் என்று பிரசித்தமாக எழுந்தருளியிருந்த அத்வைத வித்வானை ஜெயித்து மீண்டும் திருவரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். அத்யயன உற்சவத்துக்கு முதல் நாள் வந்து சேர்ந்தார். அப்பொழுது பெரிய பெருமாள் அவரிடத்திலே, நீர் எப்படி அவரை வாதத்திலே ஜெயித்தீர் என்று கேட்க, திருநெடுந்தாண்டகம் என்ற திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தத்தை கொண்டு அதனுடைய அர்த்தங்களை கொண்டு அவரை வாதத்திலே ஜெயித்தேன் என்று சொல்ல, அந்த திருநெடுந்தாண்டகத்தை இன்று நீர் இப்பொழுதே விண்ணப்பம் செய்யும் என்று பராசர பட்டருக்கு எம்பெருமான் ஆணையிட ஸ்ரீரங்கத்திலே பெரிய கோயிலிலே திருப்பல்லாண்டு தொடக்கத்துக்கு முதல் நாளே, அதாவது பகல் 10 என்று தொடங்குகிறதோ அதற்கு முதல் நாளே திருநெடுந்தாண்டகத்தை பராசர பட்டர் விண்ணப்பம் செய்வது என்று ஒரு கிரமம் ஏற்படுத்தப்பட்டது. அது தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டு பெரிய கோயிலிலே இப்படி 21 நாட்கள் என்ற ஒரு கிரமம் ஏற்பட்டது. இதுக்கு நடுவே எம்பெருமானார் காலத்திலேயே நிறைய கள்ளர் பயமெல்லாம் இருந்ததினாலே ஆழ்வார் திருநகரியிலிருந்து பெரிய கோயில் திருவரங்கம் வரைக்கும் ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வருவது என்பது பாதுகாப்பானதாக இல்லை என்று எம்பெருமானார் கருதி
இந்த உற்சவமானது அந்தந்த திவ்யதேசத்திலே ஆங்காங்கே நடத்தப்படட்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். நம்மாழ்வாருக்கு பெரிய கோயிலிலே திருவரங்கத்திலே திருமேனி பிரதிஷ்டை அப்பொழுதுதான் செய்யப்பட்டது. பிற்பாடு ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் திருமேனிகள் தான் செய்யப்பட்டது. அப்படின்னா எம்பெருமானார் காலத்திலே தான் இந்த உற்சவமானது அந்தந்த திவ்யதேசத்திலேயே நடக்க தொடங்கினது. அதுவரைக்கும் திருவரங்கத்திலே மட்டும்தான் இந்த அத்தியன உற்சவம் நடக்கும், மற்ற எல்லாரும் திருவரங்கத்துக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் இந்த அத்தியன உற்சவ சமயத்திலே. அப்படிப்பட்ட இந்த அத்தியன உற்சவம் ஆழ்வார் திருநகரியிலே பகல் பத்து ராப்பத்து அதுக்கு மேல கூட ஒரு நாள் வீடு விடை திருமஞ்சனம் என்று ஒரு நாள் இந்த கிரமத்திலே தான் இங்கே நடக்கிறது. அதிலே பகல் பத்திலே நான்காம் திருநாள் இன்றைய தினம். இன்றைய தினம் வழக்கம் போல எம்பெருமான் நாச்சிமார்கள் சேன முதலியார் மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் பகல் பத்து மண்டபத்துக்கு எழுந்துள்ள அதற்கு பிறகு நம்மாழ்வார் தாலாட்டு பாடலை கேட்டுக்கொண்டே உடையவரையும் அழைத்து கொண்டு பகல் பத்து மண்டபத்தை சென்று அடைந்தார். இன்றைய தினம் சேவா காலம் பெருமாள் திருமொழியும் திருச்சந்த விருத்தமும் இந்த இரண்டு பிரபந்தங்களும் இன்றைய தினம் சேவா காலம். அரையர் சேவை வியாக்கியானம் பெருமாள் திருமொழியிலே திருவேங்கடமுடையான் விஷயமான ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் என்கிற அற்புதமான பதிகம், அதிலே முதல் பாசுரத்துக்கான வியாக்கியானத்தை அரையர் சேவையிலே நாம் அனுபவித்தோம். அதே போல அதற்கு அபிநயமும் அந்த பாசுரத்துக்கான அபிநயமும் நாட்டியமாக அதை நடித்து காட்டினது இன்றைய தினத்தின் விசேஷமான அரையர் சேவை. இந்த பதிகத்திலே குலசேகர ஆழ்வார் எம்பெருமானிடத்தில் மிகவும் ஈடுபட்டு திருவேங்கடமலையிலே தான் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கிறேன் என்று பிரார்த்திக்கக்கூடிய பதிகம். அதைத் தொடர்ந்து திருமலைசி ஆழ்வார் அருளிய திருச்சந்த விருத்தம் பிரபந்தம் அந்த சேவா காலமும் நடந்தது. அதற்கு பிறகு திருக்கோலம் இன்றைய முதல் திருக்கோலம் காளிங்க நர்தனம் என்கிற திருக்கோலம். ஆழ்வார் கண்ணன பெருமானைப் போலே அற்புதமாக திருக்கோலம் சாத்தப்பட்டு அடியார்களுக்கு சேவை சாதித்தார். தெரிந்த சரித்திரம்தான் காளிங்கன் என்பவன் யமுனை கரையிலே ஒரு மடுவிலே இருந்து கொண்டு அடியார்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அவனுடைய அகங்காரத்தை அடக்க வேண்டும், அவனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று கண்ணன பெருமான் அந்த காளிங்கன் தலையிலே குதித்து மர்தனம் ஆடினான். அதற்கு பிறகு காளிங்கன் கடைசியிலே மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து விலகிச் சென்றான் என்பதை நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அந்த திருக்கோலம் முதல் திருக்கோலம். இரண்டாம் திருக்கோலம் மாரீச வதம். இது ராமாவதாரத்திலே நடக்கக்கூடிய சரித்திரம். நம்மாழ்வாருக்கு ராமாவதாரம் திருக்கோலம், பெருமாள் ஸ்ரீராமனாக திருக்கோலம் சாத்தப்பட்டு மாயமானாக வந்த மாரீசன் அவனை கொல்லக்கூடிய லீலையை காட்டக்கூடிய திருக்கோலம். சீதா பிராட்டிக்கு அந்த மாயமானிடத்திலே ஆசை ஏற்பட உலக விஷயங்களிலே ஆசை ஏற்பட்டால் அது நமக்கு விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதை காட்டுவதற்காக இப்படி ஒரு லீலையை எம்பெருமான் நடத்தி காட்டுகிறான். அந்த திருக்கோலத்தை இன்றைய தினம் பல்லக்கிலே இரண்டாம் திருக்கோலமாக ஆழ்வார் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதையும் நாம் அனுபவித்தோம். அதற்கு பிறகு அவரவர்கள் அவரவர்களுடைய சந்நிதிக்கு எழுந்தொருளி கடைசியாக ஆழ்வாரும் எம்பெருமானாரும் ஆழ்வாருடைய சந்நிதிக்கு எழுந்தொருளி இன்றைய தினத்தினுடைய உற்சவமானது பூர்த்தியானது. தொடர்ந்து நாளைய வைபவம் அதை நாளைய தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் AOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து
இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org kyil.org